பருப்பே சேர்க்காத தள்ளுவண்டி சாம்பார் ரெசிபி தாங்க நாம் இன்னைக்கு செஞ்சு பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக வந்து சின்ன கடையிலையும் சரி தள்ளுவண்டிலையும் சரி இட்லியோட ஒரு சாம்பார் போட்டு தருவாங்க, டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நாமளும் வந்து வீட்டில் செய்யலாம் அப்படின்றப்போ வந்து சரியாக வராது, ஸோ அதே டேஸ்ட்டு கிடைக்காது. இந்த ரெசிபியை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க. அதுக்கு நான் ரஃபாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஒரு குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நான் வந்து ஒரு 6-7 பேர் அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன், அதனால் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். குழந்தைங்களும் சாப்பிட போகிறதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுக்காக நான் கம்மியாக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், நீங்கள் வேணால் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். 7-8 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 7-8 பல் பூண்டை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சாம்பாருக்கு வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து பூண்டு சேர்ப்போம் இல்லையா, ஸோ அதே மெஷர்மெண்ட் தான். இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம், தக்காளியிலேருந்து தண்ணி நல்லாவே வெளில வரும். ஸோ இப்போ மூடி போட்டு ஒரு 2-3 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. சீக்கிரமாக வெந்துடும், இது ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ 3 விசிலுக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போ தண்ணி இதில் கொஞ்சம் இருக்குது, இது தண்ணி தனியாகவும் அந்த தக்காளி வெங்காயம்லாம் தனியாகவும் நம்ம எடுத்து மிக்ஸ் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஆறிடுச்சு, மிக்ஸி ஜாரில் வந்து எல்லாமே போட்டிருக்கேன், தண்ணியும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி தேவைப்படும் நம்ம அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க, இது நல்லா ஹீட் ஆனதும் 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம மோஸ்ட்லி வந்து சாம்பாருக்கு வெந்தயம் போட்டு தாளிச்சோம் நல்லாயிருக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி தாங்க ஒரு 10 வெந்தயம் போல் நம்ம சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் சீரகம், கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ சாம்பாருக்கு தாளிக்கிறப்போ கொஞ்சம் பூண்டு போட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லையா, ஸோ அதனால் ஒரு 4 பல் பூண்டை வந்து நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். கூடவே பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போது கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் காஞ்சி மிளகாய் சேர்த்துக்குங்க, நான் வந்து இன்றைக்கி காஞ்சி மிளகாய் சேர்க்கலை. கொஞ்சம் போல் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், சாம்பார் பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. உங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த தக்காளி பேஸ்ட்டு, அதை ஃபுல்லாகவே நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி தண்ணி வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த லிக்விட் தண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது இதுக்கு வந்து கொஞ்சம் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியையும் சேர்த்துட்டு, இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்க்கவே இல்லை, இந்த ஸ்டேஜில் உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் அப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதி வந்து நுர பொங்கி வந்துச்சுங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொத்தமல்லியை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி சேர்க்கறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அதோடது. அவ்வளோதாங்க, ரொம்ப பர்ஃபெக்டான பருப்பே சேர்க்காத ஒரு தண்ணி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு இல்லைன்னா கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ நல்லா சேர்த்துட்டு அதை கொதிக்க விடுங்க, சூப்பராக இருக்குங்க. ஆனால் நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை, அப்படியே தான் சர்வ் பண்ணியிருக்கேன். சுட சுட இட்லியோட சர்வ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க. ஸோ பருப்பே சேர்க்காத ஒரு தள்ளுவண்டி சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.